ஹாய், வணக்கம், சலாம். நம்ம இப்போது கபாலீஸ்வரர் கோவில் வாசலில் இருக்கோம். காலை பொழுது ஒரு 6:30 இருக்கும். பின்னாடி கபாலீஸ்வரர் கோபுரம் தெரியுது. உங்களை இந்த மார்கழி மாதத்தில் இங்கே எதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னா, எல்லாருடைய கலாச்சாரங்களையும் நம்ம சுற்றி வெவ்வேறு ஊர்களில் பார்த்துக்கிட்டே வரோம். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு கலாச்சாரம் மார்கழி மாதத்தில் திருப்பாவை திருவம்பாவை பாடிக்கிட்டே பஜனை செஞ்சுக்கிட்டு போகிறது. இந்த அருமையான கலாச்சாரத்தை உங்களோட இன்றைக்கி காமிக்கிறதுக்கு தான், உங்களுக்கு குடும்பத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு தான் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். விடிய காலையில் எப்படி இருக்கு பாருங்கள் லைஃபு. ஸ்வீட் ஸ்டாலு, காஃபி, டீ எல்லாம் திறந்தாச்சு. ஏன்னா அத்தனை மக்கள் சாரசாரையாக இங்கே வந்து கூட்டம் கூட்டமாக, ஆனால் ஒரே ஒரு கூட்டம் மட்டும் இல்லை பஜனை, பல கூட்டங்கள் இருக்குது. அந்த கூட்டங்களில் அவங்க அவங்களுக்கு எந்த இலக்கியம் விருப்பமோ, திருப்பாவைனா திருப்பாவை, திருவம்பாவைனா திருவம்பாவை, அப்படி இல்லை சைவ சித்தாந்தம் பிடிச்சவங்களுக்கு மற்ற சித்தாந்த பாடல்கள், சித்தர் பாடல்கள், இப்படின்னு பல குரூப்ஸ் பஜனை பாடிக்கிட்டே கூட்டிசை, கூட்டு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இந்த தெருவில் வந்து போகிறது வழக்கம். இது வந்து இந்த மார்கழி மாத பஜனை உற்சவம் அப்படிங்கிறது ஒரு இந்த கோயிலில் மட்டும் இல்லை, பல கோயில்களில் இந்த மார்கழி மாதத்தில் கோயிலை சுற்றி காலையில் நடக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம். நான் சொன்ன மாதிரி பல குழுக்கள் இருப்பாங்க, பொதுமக்கள் தான் இவங்கள்லாம். ஸோ இவங்க வந்து இதை முடிச்சுட்டு ஆஃபீஸ் வேலைகளுக்கு போயிடுவாங்க, இல்லை ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. ஸோ சின்ன குழந்தையிலேருந்தே இந்த மாதிரியான ஒரு பஜனை சம்பிரதாயத்தில் ஈடுபடுவாங்க. இணைந்து இசைக்கிறது, ஒருத்தர் வந்து டோலக் வாசிக்கிறது இல்லை மிருதங்கம் வாசிக்கிறது, இந்த கூட்டு பிரார்த்தனையில் வந்து பாடல்களை பாடி துக்காராம் பஜன்ஸ் பாடுறது, அபங் பாடுறது, இப்படி பல விதமான இசை முறைகளை வந்து இங்கே பயிலுவாங்க. அதுவும் முக்கியமாக இந்த கபாலீஸ்வரர் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பஜனை சம்பிரதாயத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறையா வரலாறு சொல்லிக்கிட்டே போகலாம். ஜிஎன் பாலசுப்ரமணியம்னு அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மாபெரும் கலை இசை மேதை, அவர் வந்து இந்த காலையில் இந்த பஜனை சம்பிரதாயத்தில் அவரும் பாடிட்டு வருவாராம். அதே மாதிரி பாபநாசம் சிவன் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞர், அவரும் இந்த பஜனை சம்பிரதாயத்தில் பாடியிருக்காராம். எங்கள் அம்மா வந்து இந்த காலையில், இந்த விடிய காலையில் இங்கே வந்து இந்த பஜனைகளில் பங்கு பெறுறது ஒரு சின்ன குழந்தையாக தன்னுடைய அப்பாவோட ரொம்ப ஆர்வமாக சொல்லுவாங்க. நானுமே இந்த பஜனை சம்பிரதாயங்களுக்கு பல நேரங்களில் என்னுடைய நண்பர்களோடையும், ஒரு சில நேரங்களில் என்னோடய அம்மா கூட வந்திருக்கேன் சின்ன வயசில். ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, இந்த மார்கழி மாதம் உற்சவம் இந்த காலையில் இது முடிஞ்ச உடனே எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இந்த கேசவ பெருமாள் கோவிலில் வந்து நல்ல பொங்கல் கொடுப்பாங்கன்னு. அதை நான் சாப்பிட்டதில்லை, ஆக்சுவலி ஒரு தடவை சாப்பிட்ருக்கேன்னு நினைக்கிறேன், பட் இட்ஸ் சப்போஸ் டு பி வெரி ஃபேமஸ். அந்த காலையில் பாடி முடிச்சுட்டு ஒரு சூடாக ஒரு காஃபி, இன்ஃபேக்ட் ஃப்ளாஸ்கில் காஃபி எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க லேடிஸு. ஸோ பாட பாட, ஏன்னா தொண்டையெல்லாம் வலிக்கும் இல்லையா, அதனால் பாட பாட எல்லாருக்கும் காஃபி ஊற்றி கொடுப்பாங்க. ஸோ அப்படி வந்து ஒரு டுகெதராக எல்லோரும் இருந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரேர். அண்ட் இந்த காலகட்டத்தில், ஃபாஸ்ட்டான இந்த உலகத்தில் இப்படியெல்லாம் வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நேரமே இல்லாத இந்த காலகட்டங்களில் மக்கள் இந்த மாதிரி இன்னமும் கூட்டு பிரார்த்தனைகள், இந்த வழிமுறைகளை வந்து பின்பற்றுறதுங்கிறது அவங்களுடைய கலாச்சாரத்தை காமிக்குது. வாங்க, நம்ம பக்கத்தில் போயிட்டே இருக்கோம், இசை கேட்குது, நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். ஆ, இங்கே பாருங்கள், முருகனுடைய வழிபாடு பண்ண நடத்திட்டு வராங்க. ஒரு சின்ன குரூப்பு பின்னாடியே இன்னொரு குரூப் வராங்க, இவங்க வேற குரூப்பு. இவங்க வந்து பாடலை பாராயணம் பண்ணிட்டு வராங்க.
அங்கேருந்து என்ன பாராயணம் பண்ணுறாங்கன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஒவ்வொரு மக்களுக்கு ஒவ்வொரு விதமான வழிபாட்டு முறைகள் இருக்குது. ஆனால் இது எல்லாத்துலேயும் முக்கியம் என்ன அப்படின்னா, எந்த வழிபாட்டு முறையாக இருந்தாலும் அதில் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு அன்போட கனிவோட சமத்துவத்தோடு எல்லாரையும் நம்ம சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான். எனக்கு இந்த கூட்டு பிரார்த்தனையில் பிடிச்ச விஷயம், யார் வேணாலும் ரோடில் நடக்கிறவங்க வந்து போய் அந்த பஜனையோடு சேர்ந்து பின்னாடியே பாட்டு தெரிஞ்சால் பாடலாம், இல்லைன்னா கையை தட்டிக்கிட்டு கூடவே பின்னாடி போகலாம். இந்த ஒரு சமத்துவ நிலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தெருவில் இறங்கி இறைவனை வழிபடும் பொழுது எல்லா மக்களும், தெருவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சேர்ந்து வழிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் வந்து ரொம்ப, இங்கே பாருங்கள் என்ன பியூட்டிஃபுல்லான வியூ, கபாலீஸ்வரர் காலங்கார்த்தால அந்த கோபுரம், அப்படியே அந்த டேங்க்கியும் பார்ப்போம். பட் ஆஹா, ஒரு பெரிய குரூப் வருது. இவங்க தான் ஆக்சுவலாக இங்கே ரொம்ப ஃபேமஸ், இந்த கபாலீஸ்வரருடைய இந்த இடத்துல ஃபேமஸ். பார்ப்போம், போவோம். இங்கே பாருங்கள் அந்த கூட்டத்தில் வாக்கர்ஸ் இருக்காங்க, எல்லாம் ட்ராக் பேண்ட்ஸ் கூட போட்டு வராங்க, அவங்க வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பாண்டுரங்கனுடைய பாடல்கள் பாடுறாங்க இல்லையா, பாண்டுரங்க பாண்டுரங்கன்னு, இந்த பாண்டுரங்கனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்குது. பாண்டுரங்கனுடைய பாடல்களை நம்ம ஒரு தடவை போகலாம், வார்க்கரியை பார்க்குறதுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். பட் இந்த பாண்டுரங்கன் நான் பாடிய பக்தி கவிஞர்கள் எல்லாருமே உயர் சாதியிலேருந்து வராத கவிஞர்கள். பக்த துக்காராமாக இருக்கட்டும், சோக்கா மேளாவாக இருக்கட்டும், அவருடைய மனைவி சொயராபாயாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பாண்டுரங்கனுக்காக உருகி உருகி பாடியிருக்காங்க. ஆனால் அவர்களுடைய பாடல்களில் ஒரு, அதாவது சமூக நீதி இருக்கும். அந்த சமூக நீதியில் எப்படி வந்து தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து நம்ம வந்து விளிம்பு நிலையில் தள்ளுறோம், அதனால் இறைவனை கூட அவங்கக்கிட்டேருந்து பிரிச்சிட்டோம், அதனால் இறைவன் வந்து கோவிலுக்குள்ளே இல்லை, தெருவில் தான் இருக்கான், எங்கள் மனசில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல்கள் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த தெருவில் அந்த பாண்டுரங்கன் பாடல்களை பாடிக்கிட்டு போகிறது வந்து ரொம்ப முக்கியமானது, ஒரு ட்ரெடிஷன். அதை பாடும்பொழுது அந்த அதில் சொல்லக்கூடிய அந்த வேல்யூஸ் வந்து மனசில் இருக்கணும், அந்த சோஷியல் ஜஸ்டிஸ் மனசில் இருந்தால் தான் அந்த பாண்டுரங்கனுக்கு நம்ம செய்கிற உண்மையான பக்தின்னு அர்த்தம் அப்படின்னு நான் எப்போவுமே அந்த பாடல்களை கேட்கும்போது நினைப்பேன். உங்கள் பேர் சொல்லுங்கள் ஐயா. நீங்கள் இங்கே காலையில் பஜனைக்கு வந்தீங்களா? என்ன எங்கே எந்த குரூப்போட வரீங்க? இப்போ இவங்க போகிறவங்களோடையா? சரி, எங்கேருந்து வரீங்க? எங்கே தினம் வருவீங்களா? சரி, நல்லதுங்க. ஸோ இந்த பஜனைகளில் நம்ம வந்து பார்க்கக்கூடிய காலங்கார்த்தால் மக்கள் வந்து விதவிதமான மக்கள், வேடிக்கையாக இருக்கும். கூட்டு பிரார்த்தனை செய்யும்பொழுது மனசுக்கு ஒரு சந்தோஷம் வரும். இந்த கால வேளையில் இந்த மார்கழி மாதத்தில் நம்ம மெட்ராஸில் ஒரு வெதரும் நல்லாயிருக்கும். ஆனால் இதெல்லாம் பண்ணினாலும் இது வந்து ஆக்சுவலாக இந்த கூட்டு பிரார்த்தனைங்கிறது, இந்த பஜனைங்கிறது நம்மளுடைய மனசை வந்து ஒரு மார்க்கப்படுத்துறதுக்கு தான். பக்கத்தில் யார் இருந்தாலும் அவங்கள அன்போட கனிவோடு பார்க்கறதுக்கு தான். இந்த மாட வீதியில் காலையில் 6 மணியை தவிர்த்து இந்த மாதிரி நடக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்கள், சத்தியமாக முடியாது. இப்போ கொஞ்சம் நேரத்தில் எல்லா டிஃபன் கடையும் திறந்துடும், இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஷாப்ஸ் எல்லாம் திறந்தால் ஃபினிஷ்ட். ஸோ எத்தனையோ மக்களுக்கு இந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய வாழ்க்கை வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு
கல்ச்சர். அண்ட் அதை உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு தானே நினச்சேன். பஜனை பார்த்தோம், இந்த மார்கழி பஜனை. கபாலீஸ்வரர் கோயில் வாசலில் இருக்கும், முக்கியமாக அந்த டேங்க் வாசலில் இருக்கும். ஆஹா, எனக்கு பிடிச்ச திருப்பதிகங்களில் ஒரு நாவுக்கரசருடைய பதிகம் ஒன்று இருக்குது, மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே அப்படின்னு. இறைவன்கிட்ட நம்மளுடைய டோட்டல் சரெண்டர் இருக்கும் பொழுது, மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே, இன்னொருத்தரை நினச்சி பார்க்க மாட்டேன், ஆனால் அவர் எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் வாழாங்கிருப்பீர், வாழ்ந்து போதீரே, பரவாயில்ல உங்களுக்கு எனக்கு கஷ்டம் தானே கொடுக்கணும், பரவாயில்ல வாழ்ந்துட்டு போங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு உரிமையோட இறைவன்கிட்ட நம்மளால, சரி ஓகே உனக்கு கஷ்டம் தானே எனக்கு கொடுக்கணும், கொடு அதையும் நான் தாங்கிக்கிறேன், ஏன்னா மீளா அடிமை உமக்கே ஆளாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பதிகம் வந்து என் மனசை எப்போவுமே உருக்கும். என்னுடைய குரு, சைவ சித்தாந்த குரு, சேக்கிழார் அடிப்படி டாக்டர் டி என் ராமச்சந்திரன் சார் எப்போவுமே ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொல்லுவார். இந்த விரல் இப்படி வைக்கிறோம் இல்லையா, இந்த விரல் வந்து ஒன்று நம்ப இன்னொன்று இறைவன் அப்படின்னு வச்சோன்னா, அந்த இறை பொருள்கிட்ட நம்ம போகிறதுங்கிறது ரெண்டு பேரும், அதாவது அந்த இறை பொருளும் நம்மக்கிட்ட வரும் எப்போன்னா, நம்ம முக்கால்வாசி நம்ம போனோன்னா அந்த பாக்கி அந்த இறை பொருள் வரும் அப்படின்னு ஒரு ரொம்ப அழகான ஒரு அந்த முதிரைக்கு ஒரு அர்த்தம் சொல்லுவார். இதெல்லாம் கேட்கும்பொழுது நம்மளை சுற்றி இருக்கிற கலாச்சாரங்கள், அந்த ஒவ்வொரு கலாச்சாரத்துலேயும் இருக்கக்கூடிய மக்கள், இதுதான் நம்மளை வந்து மேம்படுத்துது. நான் இறைவனை வேண்டுவேன், ஆனால் வந்து எனக்கு மக்கள் வேண்டாம், அவங்களுடைய கலாச்சாரங்கள் வேண்டாம், எனக்கு என்னுடைய கலாச்சாரம் மட்டும்தான் வசதி, இன்னொருத்தருடைய கலாச்சாரம் மட்டம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனப்பான்மை இருந்தால் இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் எல்லாருடைய கலாச்சாரங்களையும் நம்மளால் ரசிக்க தெரியணும், மதிக்க தெரியணும், அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நம்மளும் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும். இந்த அருமையான இந்த ஒரு காலை நேரத்தில் கபாலீஸ்வரர் கோவில் வாசலில் எத்தனையோ பேர் இங்கே வந்து வருடா வருடம் அந்த மார்கழி மாதத்துக்காக இங்கே வந்து கூடுறாங்க. ஆண்டாள் திருவடிகளுக்காக இங்கே வரக்கூடிய பக்தர்களாக இருந்தால் கூட இந்த கலாச்சாரங்களை வந்து உள்வாங்கி இந்த மயிலாப்பூருடைய அந்த மார்கழி உற்சவத்தில் வந்து பங்கு பெற மக்கள் எத்தனையோ பேர், அந்த மக்களை வந்து பார்க்கணும், அவங்களுடைய கலாச்சாரங்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி காலையில் இங்கே வந்தேன். பல நாட்கள் நான் இங்கே வந்திருக்கேன், பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பிரிங் யூ பேக் ஹியர். உங்களுக்கு நேரம் கிடைச்சா அடுத்த மார்கழி மாதம் காலையில் நீங்களும் இப்படி வந்து ஒரு இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே போய் ஒரு சரவண பவனில் காஃபி குடிச்சிட்டு போகலாமே நீங்கள், ஆர் எனி ஆஃப் த பவன்ஸ் ஆக்சுவலி. ஓகே, நன்றி, வணக்கம்.